ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்க. தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி ஒரு டாபிக் பார்க்க வரோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸை வந்து நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த டீட்டெயிலாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே அடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை வந்து பவர் வந்து கொடுக்க போகிறோம் இன்னொருத்தர் வந்து சேல் பண்ணிக்கிறதுக்கு. அது வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நபராக இருக்கலாம். அந்த நபருக்கு வந்து எப்படி நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம், அப்போ அவர் வந்து என்னென்ன பவர்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கு. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு பண்ணுற ஒரு நிறுவனம் இருக்குது. அப்போ அந்த நிறுவனத்தோட தலைவர் வந்து நிறைய விஷய சொத்துக்கள் வச்சுருக்காரு. இப்போ அவரால் வந்து எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் போய் இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 இடத்துல வெவ்வேறு பார்ட்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் போயிட்டு அவரால் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அந்த சேல் டீட்டில் சைன் பண்ண முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கான சைனை வந்து பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ இந்த நிலையில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தான், இப்போ இந்த எலெக்ஷன், அதாவது அவர் வந்து விருப்பப்பட்டு ஒரு ரெண்டு பேரை நியமிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரோ இல்லை மூணு பேரை நியமிக்கிறாரு. அவருக்கு வந்து சில ரைட்ஸை கொடுக்குறாரு. இவர் கம்பெனி சார்பாக இவர் வந்து ஏஜெண்ட்டாக இருந்து சைன் பண்ணுறாரு. இவர் சைன் பண்ணுறது வந்து வேலிடு. இது நாங்கள் கம்பெனி வந்து எலெக்ட் பண்ண பர்சன், அதனால் வந்து இவரோட ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் அக்செப்டபிள் ஈக்குவலன்ட் டு கம்பெனி ஹெட்டு சைன் பண்ணதுக்கான அர்த்தம்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அவர் வந்து ஒரு எலெக்ஷன், தட் மீன்ஸ் என்னென்னா அவருடைய நபர் வந்து யார், அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஒரிஜினல் ஓனர், அவர் வந்து தீர்மானிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவருக்கு பதிலாக அந்த சொத்துக்களை விற்கும்போது யார் வந்து சிக்னேச்சர் பண்ணி தரலாம், நிறுவனத்து மூலயமா நான் சொல்கிறது. அப்போ அந்த ஏஜெண்ட்டுக்கான உரிமைகள் என்ன, இதுக்கான என்னன்றதை கண்டிஷன் டாக்குமெண்டேஷன் பண்ணி இதெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கான டீட்டெயில், அதாவது டைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சிக்னேச்சர் பண்ணுற விஷயத்துக்கான உதவியை, தட் மீன்ஸ் அந்த வேலையை வந்து அவருக்கு நியமிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு ஒரு உதாரணமாக நான் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாரு. எப்படின்னா ஒரு பர்சன் மூணாவது நபருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த ப்ராப்பர்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நபரோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கான காஸ்ட்டு வந்து அந்த முதல்ல இருக்கிற பர்சன் வந்து அந்த ரெண்டாவது நபர் மூணாவது நபரோட ப்ராப்பர்ட்டியை ரெண்டாவது நபருக்கு எழுதி கொடுக்குறாரு. அந்த மூணாவது நபருக்கு ஆன காசை வந்து நான் வந்து செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்றாரு. இப்போ ப்ராப்பர்ட்டியை வந்து பிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, ரெண்டாவது நபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ மூணாவது நபருக்கு காசு வந்து கொடுக்கணும், முதல் நபர் வந்து மூணாவது நபருக்கு காசை வந்து கொடுக்கணும். பட் அதுக்குள்ளே இவர் வந்து இறந்துடுறாரு. இப்போது இந்த விஷயத்துக்காக அவர் வந்து அவங்க லீகலைஸ் கிட்ட போயிட்டு முறையிடுறாரு. எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்கள் ஃபாதர் வந்து பண்ணிட்டார், பட் அவர் வந்து எனக்கான என்னோடய ப்ராப்பர்ட்டி அடுத்தவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார், இப்போ வந்து அமௌண்ட் வந்து கொடுக்கல. அப்போ நான் அந்த அமௌண்ட்டை வந்து லீகலைஸ் ஆன நீங்கள் தான் வந்து இதை வந்து கொடுக்கணும், இதுக்கான உரிமையாளர் நீங்கள் தான் அப்படின்றாரு. ஸோ இந்த வழக்கு வந்து அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போது இது வந்து அவங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்கணும். எதுக்குன்னா இந்த எலெக்ஷன் வந்து தொழிலில் மட்டும் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக வெஸ்டட் டு அவர் ஃபேமிலியா. இப்போது நீங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பர் இருக்காரு, அப்பாவுக்கு அடுத்து அந்த சொத்துக்கள் யாருக்கு போகணுன்றத எழுதி வைக்கணும். இதுக்கான ஒரு பர்சனை எலெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பை பர்த்லே நம்ம அவருக்கு அடுத்து நம்ம சக்ஸஷன் ப்ராப்பர்ட்டி, இதுக்கான ஒரு ஆக்ட், இந்த டீட்டெயில்ஸையும் நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன் சக்ஸஷன் ஆக்ட் வீடியோவில். ஸோ ஒரு அப்பாவுக்கு அடுத்தது மகன், மகனுக்கு அடுத்தது அவருடைய மகன். ஸோ இது வந்து வாரிசு முறையாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிய ஒரு டாக்குமெண்ட். அப்போ அப்பா வந்து எழுதி வச்சுட்டு பணம் கொடுக்கல, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரூஃப் இருக்குது. அப்போ அதுக்கான பணத்தை வந்து அவருடைய வாரிசுதாரர் வந்து செட்டில் பண்ணுன்றது, இது வந்து ஒரு பிகாஸ் இது வந்து ஒரு வேலிடான அக்ரிமெண்ட், இதுக்கான சேல் நடந்திருக்கு. அப்போது இந்த டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிற விஷயம் பை லீகலாகவே வெஸ்டட், நேச்சராகவே வெஸ்டட் இருக்குது அவங்களுக்குள்ள ஃபேமிலி. ஸோ ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். முதல் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு ஏஜெண்ட்டை நிர்ணயிக்கிறதோ இல்லை ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி நிர்ணயிக்கிறதோ அந்த சொத்தோட உரிமையாளருக்கு உண்டு. அதே மாதிரி சொத்தோட உரிமையாளர் ஒரு விஷயத்தை செய்கிறாரு, அவர் இறந்துடுறாரு, அதுக்காக
அவருடைய வாரிசுதாரர்கள்கிட்ட அதை வாங்குறோன்னு சொன்னால், இது வந்து அவர் நியமிக்காமையே நேச்சராகவே நியமித்த ஒரு விஷயந்தான் அவருடைய மகன், பிகாஸ் லீகலைஸ். ஸோ ரெண்டு விஷயம், ஒன்று வந்து எழுத்து மூலயமா நிரூபித்து ஏஜெண்ட்டாக உருவாக்குறது ஒன்று, பை நேச்சராகவே உருவாகி இருக்கிறது ஒன்று. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் இந்த சொத்து பரிமாற்றும் போது நம்ம அந்த முக்கியமாக இந்த தேர்தல் கோட்பாடு அதை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த தேர்தல் கோட்பாடுன்றது தேர்ந்தெடுத்தல், யாரை வந்து தேர்ந்தெடுக்கணும், அது எப்படி தேர்ந்தெடுக்கணும். பை நேச்சராக தேர்ந்தெடுக்கிறது லீகலர்ஸ், அஃபிஷியலாக தேர்ந்தெடுக்கிறது ஏஜென்ட் ஆர் பவர் ஆஃப் அட்டார்னி. ஸோ இந்த விஷயம் வந்து ப்ராப்பர்ட்டிலால் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் போனாலும் சைன் பண்ணுறாரு, ஒரு டைட்டிலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் யார் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறா, அவர் வந்து இது வந்து பவர் ஏஜென்ட்டா இல்லை பவர் ஆஃப் அட்டார்னியா இல்லைவா, அவர் வந்து இவங்களோட லீகல் ஐயர்ஸா, யார் இவங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரிஜினல் டைட்டில், அது எதுக்காக இவங்க சைன் பண்ணுறாங்க, இந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்கம்பரன்ஸில் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வாங்கணும் விற்கணும். ஸோ இதை பற்றி நிறைய தகவல் நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எந்த டீட்டெயிலாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதுக்கான வீடியோவை உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவோ இல்லை அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.